பாட்டுக்களின் சங்கமம் விவாகா த சென்னை சில்க்ஸ். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா த சென்னை சில்க்ஸ். குமுதம் யூடியூப் நேயர்களுக்கு பெருமளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். இன்றைய ராசி பலன் நாள் 17 செப்டம்பர் 2020. இன்றைய ராசி பலனை பாக்கிறதுக்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களை பார்த்துடலாம். இன்று சார்வரி வருஷம், தட்சிணாயணம், வருஷ ரிது, புரட்டாசி மாதம் 1ஆம் நாள் வியாழக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 17 செப்டம்பர் 2020. இன்று அமாவாசை நாள் முழுவதும் இருக்கு. பூரம் நட்சத்திரம் காலையில 10:58 வரைக்கும், அதன் பின் உத்தரம் நட்சத்திரம். சித்தயோகம் காலையில 10:58 வரைக்கும், அதன் பின் நட்சத்திர யோகம் சரியா இல்லை. இன்றைய நாம யோகம் சுபநாம யோகம் சதுஷ்பாத கரணம். இன்னைக்கு மகாலய பக்ஷ சர்வ அமாவாசை, புரட்டாசி மாத பிறப்பு, ஷடசீதி புண்ணிய காலம். மாதாந்திர தர்ப்பணம் செய்பவர்களும் மகாலய பக்ஷ அமாவாசைக்கான தர்ப்பணம் செய்பவர்களும் இன்று செய்து கொள்ள வேண்டியது. இன்றைய கிரக நிலவரங்களை பார்க்கலாம். மேஷ ராசியில வக்ர நிலைமையில் செவ்வாய், ரிஷபராசியில் ராகு, கர்க்கடக ராசியில் சுக்கிரன், சிம்ம ராசியில் சூரியன் சந்திரன், கன்னியா ராசியில் புதன், விருச்சிக ராசியில் கேது, தனுசு ராசியில் குரு சனி என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்று காலை 7:41 சூரிய பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னியா ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். மாலை 4:58 சந்திர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னியா ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைய பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய குலதெய்வத்தின் கிருபையாலும் முன்னோர்கள் ஆசீர்வாதத்தாலும் நல்ல பலன்களே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். நீண்ட நாட்களுக்கு பிறகு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். எடுத்துக்கொண்ட காரியங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். உங்களுடைய தொழில் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். அதில் இருந்து வந்த சிக்கல்களை களைவீர்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சார்ந்த முயற்சிகள் வெற்றி பெறும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் கவலை பயம் ஆகியவை நீங்கி தெளிவினை பெறுவீர்கள். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய தனவாக்க குடும்பாதிபதி பஞ்சமாதிபதி புத பகவான் ஆட்சி உச்சமாக இருப்பது மிகவும் சிறப்பு. தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை அடியோடு மாறும். எடுத்துக்கொண்ட காரியங்கள் அனைத்தும் நன்மையாக நடந்து முடியும். தொழில் உத்தியோகம் மிகவும் சிறப்பாக இருப்பதால் தொழில் உத்தியோகம் அதை சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் நல்லதாக நடந்து முடியும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த சுணக்க நிலை அடியோடு மாறும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் புத பகவானுடைய சஞ்சாரத்தால் மிகப்பெரிய நன்மைகளை இன்று நீங்கள் அடையப் போகிறீர்கள். உங்களுடைய காரியங்களில் இருந்து வந்த சுணக்க நிலை அனைத்தும் மாறுபடும். தனவாக்க குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனால் பொருளாதாரத்தில் நல்ல மேன்மை கீர்த்தி ஆகியவை உங்களுக்கு ஏற்படும். தொழில் ஸ்தானத்தை புத பகவானை பார்க்கறதுனால தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்களை களைவீர்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு வீடுமனை சார்ந்த விஷயங்கள் நன்மைகளை கொடுக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சேமிக்கும் பழக்கம் அதிகரிக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை.
கர்க்கடக ராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய ராசி நாதன் சந்திர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். சொல்வாக்கு செல்வாக்கு ரெண்டுமே உயரும். வாக்குவன்மையால் காரியங்களை சாதித்துக் கொள்ள முடியும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த ஒரு பின்னடைவு என்பது நீங்கும். நீண்ட இடைவெளிக்கு பிறகு குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆகியவை அதிகரிக்கும். தொழில் உத்தியோகம் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் சார்ந்து தைரியமான முடிவினை இன்று நீங்கள் எடுப்பீர்கள். இன்றைய நாளினை பொறுத்தவரை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப நிகழ்வுகளில் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. சிம்ம ராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய ராசியில சூரியன் சந்திரனுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. சுபகிரய செலவுகள் ஏற்படக்கூடிய நாள். தூரதேசத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் நல்ல செய்திகளாக வந்து சேரும். சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் மீண்டும் வேகம் பெறும். குடும்பம் சார்ந்து புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதாரம் நல்ல வளர்ச்சியினை பெறும். 4 இடத்தில் இருக்கக்கூடிய கேது தாயார் மற்றும் தாயார் வழி உறவினர்கள் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்துவார். இன்றைய நாளினை பொறுத்தவரை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் பறந்தோடும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைப்பின் மூலம் உன்னத நிலையை அடைவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். கன்னியா ராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் புத பகவானுடைய ஒரு நல்ல சஞ்சாரத்தால் மிகப்பெரிய பலமான நல்ல பலன்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. லாபம் அதிகரிக்கும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த தேக்க நிலை அனைத்தும் அடியோடு மாறுபடும். கடினமான சூழ்நிலைகளில் கூட உங்களுடைய புத்தி கூர்மையால் காரியங்களை சாதித்துக் கொள்ள முடியும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகிரய செலவுகள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. துலா ராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய பார்வைகளின் மூலமாகவும் சஞ்சாரத்தின் மூலமாகவும் மிகப்பெரிய நல்ல பலன்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள். குடும்பஸ்தானத்தில் கேது இருந்தாலும் அதனுடைய அதிபதி செவ்வாய் மிகவும் அனுகூலமாக இருக்கிறது. குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அனைத்திலும் மகிழ்ச்சி ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி லாபம், திரவிய லாபம் ஆகியவை ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் அனைத்தும் மீண்டும் வேகம் பெறும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய ராசியில கேதுவினுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. 6 இடம் மிகவும் பலமாக இருக்கு. அது மாதிரி தொழில் ஸ்தானமும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கு. வரவேண்டிய பண பாக்கிகள்லாம் வசூலாகும். 6 இடத்தில் ராசிநாதன் செவ்வாய் இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு கடன்கள் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆகியவை அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை ராசியில ராசிநாதன் குரு பகவான் மற்றும் சனியினுடைய சஞ்சாரமும், 5 இடத்தில் செவ்வாயினுடைய சஞ்சாரமும், 9 இடத்தில் சூரியன் சந்திரனுடைய சஞ்சாரமும் மிகப்பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை அள்ளித்தர காத்திருக்கிறது.
மங்கள காரியங்களில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். உங்களுடைய நடவடிக்கைகளால் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன்கள் அடைவதற்கான சூழல் ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் நீங்க பெறுவீர்கள். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க அனுகூலம் கிடைக்க பெறுவீர்கள். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. மகர ராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் போயின்றிருக்கு. மிகவும் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் செயல்பட வேண்டிய நாள். வாழ்க்கை துணையுடன் பேசும்போது, கருத்து தெரிவிக்கும் போது வார்த்தைகளில் கவனம் அவசியம். குழந்தைகளுடைய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடியும். வீடு மனை சார்ந்த விஷயங்கள், அது சார்ந்த வழக்குகள் அனைத்திலும் உங்களுக்கு நன்மையே ஏற்படும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி தரும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய விஷயங்கள் செய்யும் போது சிறிது எச்சரிக்கையுடன் செய்வது நல்லது. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்கள் நன்மையை கொடுக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் சந்திராளுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. அவர்களுடைய பார்வை பலத்தால், ஸ்தான பலத்தால் மிகப்பெரிய நன்மைகளை அடையப் போகிறீர்கள். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எடுத்துக்கொண்ட காரியங்களில் இருக்கக்கூடிய சுணக்க நிலை அனைத்தும் அடியோடு மாறும். இன்றைய நாளினை பொறுத்தவரை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தும் நல்லதாக நடந்து முடியும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஏற்றம் வருவதோடு மட்டுமல்லாமல் நல்ல லாபமும் கிடைக்கப் பெறுவீர்கள். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் குரு பகவானுடைய சஞ்சாரத்தால் மங்கள காரியங்கள் இனிதே நடைபெறும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. மீனராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் மிகவும் அனுகூலமான முறையில் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய பார்வைகளின் மூலமாக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். குழந்தைகளுடைய காரியங்கள்லாம் நல்லபடியா நடக்கும். ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கடன்கள் அடைவதற்கான சூழல் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைக்கும் திறன் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். மீண்டும் நாளைய ராசி பலன் நாம் சந்திக்கலாம். இணைந்திருங்கள் குமுதம் யூடியூப் சேனலுடன். நன்றி, வணக்கம்.